Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. ஹாய், வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து மோஸ்ட் அவைட்டிங் வீடியோஸ் அப்படி தான் சொல்லணும். நிறைய பேர் கேட்டு 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 எதிர்பார்த்துட்டே இருந்த நாட்டை, ஆரி நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஜரி த்ரெட்டில், சில்க் த்ரெட்டில், ஷூயிங் த்ரெட்டில் எல்லாத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஆரி நாட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் இதையும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற நீடு இருக்காது. கண்டினியூஸாக நம்ம வந்து நியர்பை நியர்பை இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆரி நாட்டுன்றது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு, கொஞ்சம் ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ சில்க் த்ரெட்டில் இவ்வளோ நாள் டிலே பண்ணதுக்கு காரணம் எல்லோரும் சில்க் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆரி நாட் சொல்லித்தரலாமேன்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ எல்லோரும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நாட் அப்படி வந்து ரொம்ப ஈஸி தான். நான் அதை எப்படி பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா, நாட் போடையில் பாருங்கள், இப்போ நார்மலாக நம்ம அடுத்த செயின் போகையில் என்ன மாதிரி நம்ம எடுப்போமோ அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஊசி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லையா, இதை வந்து ரிவர்ஸ் திருப்பணும். திருப்பிட்டு ஏற்கனவே இருக்குது இல்லையா இந்த செயினை, இதில் சென்டரில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு இது மட்டும் வரும், வருது இல்லையா. இப்போது இந்த விரலால், மோதிர விரலால் இந்த மேலே இருக்கிற த்ரெட்டை அப்படி கீழே கொண்டு வந்து இந்த பாருங்கள், கீழே நம்ம கையில் இருக்கிற நூலை இழுக்கணும், இப்படி வரும். இதுதான் லாக், கீழே இருக்கிற நூலை இழுக்கணும், இழுத்தீங்கன்னா இதுதான் லாக். நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தனியாக உங்களுக்கு போட்டோ காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நார்மலாக உங்களுக்கு நான் இப்போ பெருசாக போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நார்மலாக செயின் போடுற மாதிரி போட்டு அதை பெருசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பின்னாடி திருப்பி இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயின்குள்ளே விட்டு இப்படி இழுக்கும். இப்படி இழுக்கையில் இந்த மேலே அந்த விரல் கிட்டக்க இருக்கிற நூல் இருக்குல்ல, பெரிய நூல், அதை வந்து கீழே இருக்கிற நூலோட கண்டினியூஷன், அதை பிடிச்சி கீழே இருக்கிறத இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாக்கு விழுந்து இதுதான் லாக். இப்போது நம்ம நாட் போட்டாச்சு. இந்த பாருங்கள், இந்த நாட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த முடிச்சு வந்து வெளியில் தெரியுதுன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ உங்களுக்கு பெருசாக செயின் போட்டு காமிச்சதுனால அந்த மாதிரி இருக்குது. இதை இந்த பாருங்கள், இதை டைட்டாக நம்ம இழுத்துட்டோன்னா இந்த மாதிரி உள்ளே போயிடும். இங்கே நான் டைட்டாக இழுக்காமல் விட்டதுனால பெருசாக இருக்குது. இந்த பாருங்கள், இப்போது டைட்டாக இழுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாட்டு முடிச்சு வந்து கீழே போயிடும். இப்போ அந்த நாட் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாட் வந்து எதுக்கு போடுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவை நீங்கள் கட் பண்ணி கீழே விட்டு பண்ணக்கூடாது, பண்ணுறது ப்ரொஃபஷனாக இருக்காது. இப்போ இங்கேருந்து இப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிச்சு போட போகிறீங்க, இப்போது இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட் போட்டதோட நீங்கள் வந்து இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நாட்டோட ஸ்பெஷாலிட்டி இதுதான், ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி ஒவ்வொருத்தரையும் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணுன்ற தேவை கிடையாது. இந்த இடத்துல நாட் போட்டுட்டு நம்ம நியர்பை மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஸ்டிச்சஸை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்டிங்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா கட் பண்ணிவிட்டு இந்த நாட் போட்டுட்டு கீழே கட் பண்ணிவிட்டு திரும்ப தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் நியர்பை to the extent of 2 cm maximum குள்ள நீங்க பண்றதா இருந்தா இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நீங்க வந்து திரும்ப வந்து டைரக்டா இந்த இடத்துல நீங்க எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அது வந்து நாட்டோட ஸ்பெஷாலிட்டி. சோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ஆன் வாட்சிங். தேங்க் யூ.